ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜிஸ் ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரம்ஜான் ஸ்பெஷல் ஃபெட்டர் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக, சுவையாக, ஈஸியாக, குயிக்காக நம்ம வீட்டிலே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது வந்து முழுக்க முழுக்க பால், கடல் பாசி இதெல்லாம் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான ட்ரிங்க்னு சொல்லலாம். இந்த வெயிலுக்கு உங்களுக்கு ஒரு குளு குளுன்னு எதனா வந்து குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, இது மாதிரி நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரிங்க் வந்து செஞ்சு குடிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மில்க் ஷர்பத். இப்போ இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மில்க் ஷர்பத் பண்ணுறதுக்கு முதல்ல ஜவ்வரிசி ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு வேளை பெரிய ஜவ்வரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க தண்ணியில். இது வந்து நான் குட்டி சைஸ் எடுக்கிறதுனால இது சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்து கொடுத்துரும். அதனால் நான் ஊற வைக்கலை. இதை ஜஸ்ட்டு நான் வாஷ் பண்ணிக்கிறேன். ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நான் வந்து வேக வைக்க போகிறேன். நீங்கள் வந்து பெரிய சைஸ் ஜவ்வரிசி எடுத்திருந்தீங்கன்னா, இந்த டிஷ் செய்யறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இதை நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை வச்சு நாம் வேக வைக்க போகிறோம். இப்போ இதில் நல்லா வந்து இது வேகட்டும். இது ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சாலே போதும். ஏன்னா சின்ன ஜவ்வரிசி அப்படின்றதுனால சீக்கிரமாகவே நம்மளுக்கு வெந்து கொடுத்துரும். பார்த்திங்கன்னா தெரியும், அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க ஜவ்வரிசியில், அந்த மாதிரி கண்ணாடி ஸ்டேஜுக்கு வரும்போது நான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இதை நீங்கள் வந்து இப்படியே மூடி வச்சுருங்க. மூடி ஒரு ஓரமாக வச்சிட்டிங்கன்னா அந்த ஹீட்லேயே இன்னும் கொஞ்சம் வெந்துடும். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 3 கப் அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிறேன். இந்த தண்ணி நாம் எதுக்கு ஊற்றிருக்கோம்னு பார்த்திங்கன்னா, வந்து இதில் சைனா கிராஸை வந்து நாம் வந்து கரைய விடணும். சைனா கிராஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அகரகர்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஜெல்லி பவுடரோ இல்லை ஜெலட்டின் பவுடரோ இது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி அகரகர் ஸ்டிக்ஸ் தான் வச்சுருக்கேன். இதை வந்து 100 கிராம், இது நான் ஒரு 50 கிராம் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இது வந்து லைட்டாக நாம் கரைய வைக்கணும். இது நல்லாவே கரையணும். நல்லா கரைஞ்சி ஒரு தண்ணி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது இந்த ஜெல்லிக்கு நாம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்க போகிறோம். நான் வந்து இந்த கரண்டியில் தான் வந்து சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா வந்து சுகர் கரையணும். அந்த அகரகர் ஸ்டிக்ஸும் வந்து நல்லா கரையணும். இப்போ இது நல்லா ஓரளவுக்கு கொதிச்சிட்ருக்கு. நல்லா ஓரளவுக்கு கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஒரு 2 ட்ரே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதில் தான் நம்ம வந்து ஜெல்லி வந்து செட் பண்ண போகிறோம். இந்த 2 ட்ரேயில் சம அளவாக வந்து இந்த அகரகர் தண்ணியை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் நல்லா ஒரு பாதி பாதியாக வந்து நீங்கள் வந்து நல்லா இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதுக்கு நாம் இப்போது கலர் வந்து கொடுக்க போகிறோம். நான் வந்து 2 கலர் வந்து தரப்போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீனு, நான் வந்து பிஸ்தா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஃபுட் கலர் இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நான் வந்து பிஸ்தா எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் இதில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு எசன்ஸ், அதையும் நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட வந்து பச்சை கலர் ஃபுட் கலர், ஆரஞ்சு ஃபுட் கலர், எல்லோ கலர், இது மாதிரி விதவிதமாக கூட நீங்கள் கலர் கலராக இதில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மில்க் ஷர்பத்தோடு இந்த ஜெல்லி சேர்த்து நம்ம குடிக்கும்போது. அப்படியே வாயில் வச்சு தான் இந்த ஜெல்லி வந்து நல்லா கரையிறது நம்மளுக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். இப்போ இது ரெண்டும் நான் ஊற்றிட்டேன். இதை வந்து நீங்கள் 1 ஹவர் அப்படியே நார்மல் டெம்பரேச்சரில் வச்சு செட் பண்ணிவிடுங்க. இப்போ அது அப்படியே இருக்கட்டும், அதை டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம். ஹோம்மேட் கஸ்டர்ட் பவுடர், அதாவது வீட்டிலே எப்படி கஸ்டர்ட் பவுடர் செய்கிறது அப்படின்னு வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க் மேலே ஐ பட்டனில் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. வீட்டிலே நம்ம எப்படி ஈஸியாக வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு கஸ்டர்ட் பவுடர் செய்யலான்னு நான் வந்து ரொம்பவே சிம்பிளாக அதில் செஞ்சு காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்லேயே கூட கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம், செஞ்சுக்கலாம்.
இப்போ அடுத்ததான் நாம் ஜவ்வரிசி ஊற வச்சு அந்த வேக வச்சு அப்படியே மூடி வச்சுருந்தோம். இப்போ அந்த ஹீட்லேயே இது இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இந்த ஜவ்வரிசியோட தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு ஜவ்வரிசியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு இது மாதிரி ஒரு ஃபில்டர் ஒன்று வச்சுட்டு அந்த தண்ணியை வடிச்சுட்டு இந்த ஜவ்வரிசியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் எதில் மில்க் ஷர்பத் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வந்து காய்ச்சாத பால் இருந்ததுன்னா நீங்கள் அதை சேர்த்துட்டு பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி காய வச்ச பால் அப்படின்றதுனால ஜவ்வரிசி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்ததான் நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த கஸ்டர்ட் பவுடர், அதையும் வந்து நாம் இதில் சேர்த்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து செய்யும்போது இந்த பால் இன்னும் கொஞ்சம் திக்காகும். அப்போ நம்ம குடிக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பால் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் ஃபேட் க்ரீமாக எடுத்துக்கோங்க. நல்லா வந்து திக்காக இருக்கிற பாலை எடுத்துக்கோங்க. பசும்பாலில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே கஸ்டர்ட் பவுடரும் சேர்த்துருக்கிறதுனால இன்னும் நம்மளுக்கு ஒரு ரிச்சான டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஜவ்வரிசி ஆல்ரெடி வேக வச்சதுனால இதில் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த பால் வந்து ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதும். இப்போ ஃப்ளேவருக்கு நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காயை இடித்து சேர்த்துருக்கேன். நல்லா வந்து ஃப்ளேவர் கொடுக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே ஒரு டெலிஷியஸான ஸ்மெல்லாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு குடிக்கும்போது. அடுத்ததாக இந்த பாலுக்கு ஏற்ற சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப இனிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை இதில் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பாதாம் வந்து இந்த மாதிரி நீட்டாக இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம குடிக்கும்போது அங்கங்கே கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாதாம் மட்டும் இல்லை, உங்களுக்கு எந்தெந்த நட்ஸ் பிடிக்குமோ, பிஸ்தா, முந்திரி, இது மாதிரி எந்தெந்த நட்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் இதில் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கொதி வந்துடுச்சு. இப்போ நாம் கொதித்த உடனே இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. இது ஒரு 1 hour நல்லா கூலாகணும், நல்லா சில்லுன்னு ஆகணும். இப்போ நம்மளுடைய ஜெல்லி பார்த்திங்கன்னா சூப்பராக செட் ஆகியிருக்கு. நான் 1 hour வந்து நார்மல் டெம்பரேச்சரில் தான் வச்சேன், ரொம்பவே செட் ஆகிருக்கு. இப்போ இது நீங்கள் ஒரு கத்தி ஒன்று வச்சுட்டு சின்ன சின்ன பீசஸாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து விட்டிங்கன்னா பாருங்கள், குட்டி குட்டி பீசஸாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ நாம் பால் வந்து 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தேன், இதுவும் நல்லா சில்லுன்னு இருக்குது. இப்போ இது கூட நாம் இந்த 2 ஜெல்லியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நீங்கள் வந்து இந்த சப்ஜா வெதைன்னு சொல்லுவாங்க, அதை ஒரு ஸ்பூன் ஊற வச்சு அதை இதில் சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பாதாம் பிசின்னு சொல்லுவாங்க, அதையும் நீங்கள் ஊற வச்சுட்டு அதையும் இதில் நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு அந்த சப்ஜா விதையும் இந்த பாதாம் பிசினும் வந்து உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு கண்டென்ட் அது. ஸோ அது இருந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இதில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதில் சேர்க்கலை, ஜஸ்ட் நம்ம சிம்பிளாக செய்யணும் அப்படின்றதுனால நான் வந்து அதை சேர்க்கலை. இப்போது நீங்கள் இதை ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான மில்க் ஷர்பத் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வெயில் நேரத்துக்கு சில்லுன்னு குழு குழுன்னு குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் விஜி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.